108 வைணவ திவ்ய தேசங்களில் நவத்திருப்பதியில் ஒன்றான ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா 5ஆம் திருநாள் கருட சேவை. சுவாமியும் ஆழ்வாரும் எழுந்துள்ள திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நவத்திருப்பதிகளில் 8வதான திருத்தலம் திருக்கோளூர் நவக்கிரகங்களில் இது செவ்வாய்த்தலமாக வழங்கப்படுகிறது. நிதியை இழந்த குபேரனுக்கு அவன் இழந்த செல்வத்தை மரக்காலால் அளந்து பாதுகாத்து கொடுத்ததால் இங்கு குபேரன் வணங்கிய தலம். இங்கு அருள் பாலித்து வரும் வைத்தமாநிதி பெருமாள் தலைக்கு மரக்கால் கொண்டு சயன திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். சுவாமி ராமானுஜர் இத்தலத்தில் வாழ்வதை பெரும் பேராக கருதிய தலம். ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் அவதரித்த தலம். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலின் ஆவணி பெருந்திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று 12 தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருவிழாக்களில் தினமும் காலை மாலை சுவாமி வைத்தமாநிதி பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி வீதி உலா நடைபெற்றது. சிறப்பாக 5ஆம் திருநாளன்று கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதற்காக மாலையில் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் சுவாமி வைத்தமாநிதி பெருமாள் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். ஆச்சரிய கோஷ்டியினர் பிரபந்த பாராயத்துடன் குடைவரவாயில் தீபாரணை நடைபெற்றது. கோஷ்டியார் பிரபந்த பாராயணம் பாடியபடி பெருமாள் முன் செல்ல சுவாமி கருட வாகனத்திலும் மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் வீதி புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி பின் சென்றனர். திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை தரிசனம் செய்தனர்.